சென்னை சாஸ்திரி பவன் மூன்றாவது மாடியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் செந்தில் பாலாஜியிடம் தொடங்கியது விசாரணை. துப்பாக்கி ஏந்திய மத்திய பாதுகாப்பு படையினர் பாதுகாப்புடன் 12ஆம் தேதி வரை தங்கள் அலுவலகத்திலேயே வைத்து விசாரிக்க அமலாக்கத்துறை ஏற்பாடு. புழல் சிறையிலிருந்து நீல நிற சட்டை அணிந்து தாடியுடன் வெளியே வந்த செந்தில் பாலாஜி. காரில் இருபுறமும் மத்திய பாதுகாப்பு படையினர் அமர்ந்திருக்க நடுவில் உட்கார வைத்து அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். பணச்சலவை தொடர்பான தகவல்களை செந்தில் பாலாஜியிடம் விசாரித்து வரும் அமலாக்கத்துறை. சோதனைகளில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் கேள்விகள் எழுப்பப்படுவதாக தகவல். செந்தில் பாலாஜியிடம் விசாரணை நடப்பதை ஒட்டி 20க்கும் மேற்பட்ட துப்பாக்கி ஏந்திய மத்திய பாதுகாப்பு படை நிறுத்தம். சாஸ்திரி பவன் நுழைவு வாயில் அருகிலும் விசாரணை நடைபெறும் மாடியிலும் பலத்த பாதுகாப்பு. புழல் சிறையிலிருந்து வரும் வழியில் ஒன்றை ஒன்று முந்திச் செல்ல முயன்றபோது சிறு விபத்திற்குள்ளான அமலாக்கத்துறையின் கார்கள். அதிகாரிகள் சென்ற காரின் ஒரு பக்கம் நசுங்கி சேதம். காங்கிரஸ் ஆட்சியில் ஊழலில்தான் கவனம் செலுத்தப்பட்டதை தவிர ஊரக வளர்ச்சிக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று பிரதமர் மோடி விமர்சனம். பாஜக ஆட்சியில் வளர்ச்சிப் பாதையில் முழு உத்வேகத்துடன் நாடு முன்னேறி வருவதாகவும் ஹரியானாவில் நடைபெற்ற கட்சி நிகழ்ச்சியில் காணொலியில் பேச்சு. தகுதி நீக்க உத்தரவு ரத்து செய்யப்பட்டதையடுத்து நாடாளுமன்றம் வந்த ராகுல் காந்திக்கு இந்தியா கூட்டணி எம்பிக்கள் வரவேற்பு. வளாகத்தில் உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு மரியாதை செலுத்திவிட்டு மக்களவை கூட்டத்தில் பங்கேற்றார். குடிமை பணி தேர்வுகளில் தமிழக மாணவர்களின் வெற்றி சதவீதம் 5 விழுக்காடாக குறைந்திருப்பது வருத்தம் அளிக்கிறது. நான் முதல்வன் திட்டத்தின் ஓராண்டு நிறைவை ஒட்டி சென்னையில் நடைபெற்ற வெற்றி விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. குடிமை பணி தேர்வு சொல்லப்படுகிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகள்ல தமிழ்நாட்டு மாணவருடைய தேர்ச்சி நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டு வருது. இது என்ன மிகவும் வருந்த வைக்கும். இந்த நிலை மாறணும். கருணாநிதியின் நினைவு நாள் பேரணியில் பங்கேற்ற சென்னை மாநகராட்சி 146வது வார்டு கவுன்சிலர் ஆலப்பாக்கம் சண்முகம் உயிரிழப்பு. மயங்கி விழுந்தவரை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நிலையில் உயிர் பிரிந்தது. தென்காசி வெங்காடம்பட்டி அருகே ஆதிதிராவிடர் காலனிக்கு பைப் லைன் அமைக்கப்பட்டும் திமுகவைச் சேர்ந்த ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் குடிநீர் திறந்துவிடவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. மக்களின் அடிப்படை தேவையான குடிநீர் வசதியை கொடுப்பதில் கூட திமுக அரசு பாரபட்சம் காட்டுவதாக கண்டனம். சென்னையில் இந்திர தனுஷ் தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் அமைச்சர் மா சுப்பிரமணியன். இதுவரை செலுத்தாமல் விடுபட்ட 14,000 கர்ப்பிணி தாய்மார்களும் 72,000 குழந்தைகளும் தவறாமல் செலுத்திக் கொள்ள வேண்டுகோள். என்எல்சிக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தில் அறுவடையை முடித்து ஒப்படைக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. புதிதாக விவசாயிகள் ஏதும் நிலத்தில் பயிரிடக்கூடாது என்றும் நீதிபதி அறிவுறுத்தல். தொழில் உட்கட்டமைப்பு வளர்ச்சி தொடர்பான அரசின் கொள்கை முடிவுகளில் நில உரிமையாளர்கள் தலையிட முடியாது என உயர்நீதிமன்றம் கருத்து. அறுவடை முடியும் வரை விவசாயிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என உத்தரவிடக் கோரி முருகன் என்ற விவசாயி தொடர்ந்த வழக்கு முடித்து வைப்பு. தமிழகத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான சீருடை, காலணி, புத்தகப்பையை உடனடியாக வழங்க தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். எதிர்கால தூண்களான மாணவர்கள் நலனுக்கு நிதி ஒதுக்க அரசுக்கு மனம் வரவில்லை என்றும் விமர்சனம். பொது ஒழுங்குக்கு இடையூறு ஏற்படுத்துவதால் தமிழ்நாட்டில் ஆன்லைன் விளையாட்டுகள் தடை செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதம். ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தப்படுகிறது என்றும் குற்றச்சாட்டு.
தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் பெட்ரோல் பங்க் ஒன்றில் மாற்றுத்திறனாளி பெண் ஊழியரை சரமாரியாக தாக்கிய நபர். 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்ட பின் 300 ரூபாயை ஆன்லைனில் அனுப்பிவிட்டு அதில் 150 ரூபாயை திருப்பி கேட்டு தகராறு செய்தவருக்கு வலைவீச்சு. திருவண்ணாமலை மாவட்டம் ஐயம்பாளையத்தில் வசிக்கும் குடுகுடுப்பைக்காரர்கள் கணிகர் இன சாதி சான்றிதழ் கோரி ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகை. ஆட்சியர் அலுவலகத்தினுள் விடாமல் போலீசார் தடுத்து நிறுத்தியதால் சாலை மறியல். சென்னை தீநகரில் உள்ள திருப்பதி தேவஸ்தான கோயில் விரிவாக்கத்துக்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 5 கோடியே 11 லட்சம் ரூபாய் வசூல். திருப்பதியில் தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் சுப்பாரெட்டியிடம் காசோலை ஒப்படைப்பு. மார்பக புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்த நடிகை சிந்து காலமானார். வளசரவாக்கத்தில் உள்ள வீட்டில் வைக்கப்பட்ட உடலுக்கு திரைத்துறையினர் அஞ்சலி. மணிப்பூர் வன்முறை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் ஆஜரானார் டிஜிபி ராஜீவ் சிங். சட்டம் ஒழுங்கு குறித்து நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருந்த நிலையில் நேரில் விளக்கம் அளித்தார். சந்திரயான் 3 விண்கலம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தகவல். விண்கலம் பயணிக்கும் பாதையில் மாற்றங்கள் செய்யப்பட்டு திட்டமிட்டவாறு August 23 நிலவில் தரையிறக்கப்படும் என்று விளக்கம். அதிபர் ஜோ பைடனின் தேர்தல் வெற்றியை உறுதி செய்வதை நிறுத்துவதற்கு சதி செய்ததாக கூறி தொடரப்பட்ட வழக்கு விசாரணை நீதிபதியை மாற்றவும் வழக்கை வேறு நீதிமன்றத்திற்கு மாற்றவும் கோரி முன்னாள் அதிபர் ட்ரம்ப் நீதிமன்றத்தில் முறையீடு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 39 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும். இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரிக்கலாம் எனவும் வானிலை மையம் தகவல்.